வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் ஷாம் நடிச்சு வந்திருக்க காவியன். அந்த ஷோல ஒரு 10 பேருக்கு மேல வந்தாதான் அடுத்த ஷோ ரன் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கே ஒரு 8 பேர் தான் வந்தாங்க. அப்புறம் வேற ஏதோ படம் பார்க்க வந்தவங்க திசை திருப்பி இந்த படம் பாருங்க நல்லா இருக்கும் சொல்லி ஒரு 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து தியேட்டர்ல படத்தை ஆரம்பிச்சு விட்ட படம் தான் காவியன். நிச்சயமா இந்த படம் அடுத்த ஷோக்கு மேல தேராது. காவியன் படத்துடைய கொடுமை என்னன்னா இந்த படத்தை ரிவ்யூ பண்றது கூட ஆள் கிடையாது. நானும் யாரா ரிவ்யூ போடுவாங்கன்னு தேடி தேடி பார்த்தா ரிவ்யூவே இந்த படத்துக்கு காணோம். படத்துக்கு பப்ளிக் ரிவ்யூவாச்சும் யாரா கொடுப்பாங்க பார்த்தா படம் பார்த்துட்டு வெளியே வரதே 10 பேர். அந்த 10 பேருக்கு முன்னாடி 20 பேர் மைக் நிட்டுறாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ட்டு. எல்லா யூடியூப் சேனலையும் அந்த 10 பேர் தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படத்தை பார்க்க முடியாம திருச்சி வர அந்த 10 பேருடைய முகத்தை பார்க்கலாம். அந்த 10 பேருடைய முகத்துல இருக்க பயத்துல பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் தான் இந்த காவியன். இந்த படத்துடைய டைரக்டர் சாரதி, ப்ரொடியூசர் கேவி சபரீஷ். இந்த படத்துடைய லென்த் 2:05. இந்த படத்துடைய கதை என்னவோ வேட்டையாடு விளையாடு மாதிரி படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அமெரிக்கால நடக்குது. இந்த படத்தை தமிழ் தெலுங்குன்ட்டு 2 வெர்ஷன்ல எடுத்திருக்காங்க. தெலுங்குல இந்த படத்துடைய பேரு வாடு ஒஸ்தாடு. இந்த படத்தை எடுத்தவங்க இந்த படத்தை ஒரு ரோட் த்ரில்லர்னு சொல்றாங்க. அமெரிக்காலே இந்த படத்தை எடுத்ததால இது ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான படம்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கன் ஆக்டரான ஜிம் கோச்சுமான அலெக்ஸ் இந்த படத்துடைய வில்லனா நடிச்சிருக்காரு. இவர் ஒரு எக்ஸ் கூட்டத்தில் ஷாம் முக்கியமான ஒருவர். சினிமாக்குள்ள வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நல்லா மண்ணு மாதிரி எல்லா சீன்ல நிக்கிறாரு, சாரி நடிக்கிறாரு. ஒரு கதைய படமே எடுக்க தெரியாத ஒரு டீம் ராட்சசன் படம் மாதிரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் எடுக்கணும், வேட்டையாடு விளையாடு மாதிரி ஒரு காப் ஸ்டோரியாவது இருக்கணும்ட்டு நிறைய படத்தை மைண்ட்ல வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா படம் எடுத்த இந்த டீம் ஒரு அமைச்சர் டீம்னு படம் முடியும் போது எல்லாருமே சொல்லிடுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்த அந்த 10 பேருமே தலையில கையை வச்சுட்டு தான் போறாங்க, ஏன் இந்த படத்துக்கு வந்தோம்ட்டு. இந்த படத்துல ஹீரோயின் ஒரு 2 பேரை காட்டுறாங்க, அதுலயும் போலீஸ் ஆபீசரா ஒரு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களெல்லாம் எங்க பிடிச்சாங்க தெரியல அதுவும் படத்துடைய வில்லன் ஐயோ ஐயமா படு பயங்கரமா பயமுறுத்துறாரு ஜோக்கர் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றான்ட்டு காமெடி பண்ணி வச்சிருக்காரு ஷாம் இனிமே வச்சு நடிக்க கத்துக்கணும் இந்த படத்துடைய வில்லன் இவ்வளவு சீரியல் கில்லிங் பண்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இல்லையன்ட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாம் கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு கேட்பாரு ஏன் சார் காரணமே இல்லாம இவ்வளவு கொலை பண்றான்ட்டு அதுக்கு ஷாம் ஒரு விளக்கத்தை
போட்டிருக்காரு. ஏதோ ஒரு பாட்டை போட்டு கண்ணாமனு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்துடைய பில்டப் சாங்னு, அந்த பாட்டுடைய டெம்போ இந்த படத்துடைய ஸ்பீடை ரைஸ் பண்ணுதுன்ட்டு அங்கங்க மாண்டேஜை போட்டு அந்த சாங்கை போட்டு விடுறாங்க. அந்த சாங் எங்கெங்கெல்லாம் வருதோ ராத்திரி நேரங்களில் ஒரு 10-15 நாய் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து குலைச்சா அந்த அமைதியான சூழ்நிலையில் அந்த நாய்களோட சத்தம் எவ்வளோ ஒரு இரிட்டேட்டை கிரியேட் பண்ணுமோ அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது அந்த மியூசிக். ரொம்ப கேவலமான ஸ்க்ரீன் பிளே, படுமொக்கையான கதை. இந்த காலத்தில் சீரியலே இதை விட பெட்டராக எடுக்கிறாங்க. ஒஸ்ட் டப்பிங், ஏதோ கையில் காசு இருக்குன்ட்டு கே வி சபரீஷ் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை அமெரிக்காவில் எடுத்து இவ்வளோ பெரிய பணத்தை தூக்கி நெருப்பில் போட்டிருக்காரு இந்த படத்துடைய ப்ரொடியூசர். இந்த படத்தை தியேட்டரில் ஓட்டினதுக்கு தியேட்டருக்கு தான் இந்த படம் எடுத்தவங்க காசு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரிட்டர்ன் எதுவுமே வராது. காவியன் பேர்லாம் நல்லா தான் இருக்கு. இது ஒரு அட்டர் ஃப்ளாப் படம். சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, சினிமாவை கத்துக்கிறவங்க இந்த படத்தை நிச்சயமா பார்க்கணும். எப்படி ஒரு படத்தை எடுக்கவே கூடாது, இந்த மாதிரி படம் எடுத்தா அட்டர் ஃப்ளாப் தான் ஆகும்ட்டு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, இந்த படத்தை யூஎஸ்ல எடுத்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்துக்கு 10 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 90 லாஸ்ட் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய காவியம் தான் காவியன். காட்டு மிராண்டி அல்ல, கழுதை புலி. அடுத்த படத்தில் சந்திப்போம். கடுப்பேற்றார் மயிலாட். ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான.